ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச்மேன். அதில் வந்து மெயினான ஒரு எமோட்டை விட்டுட்டேன், ஏன்னா வந்து எல்லாமே சொல்லிட்டேன், மெயினாக ஒரு எமோட்டை மட்டும் விட்டேன். அந்த எமோட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஏகப்பட்ட விஷயம் பார்க்க போகிறோம், புது புது விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண மாதிரிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம எல்லாத்த பற்றியும் பார்த்துருக்கோம், ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டை விட்டுடும், அதுதான் கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு. சரி, அதுக்கேண்டா ஒரு தனி வீடியோ போட்டு அப்படின்னு நினச்சேன். சரி, ஏன் தனி வீடியோ போட்டு அந்த வீடியோவில் மிர்ச்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கோம். பாருங்கள் கைஸ், இதேமாதிரி போடுறது நல்லாயிருக்கான்னு பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே காமெடியாகவும் இருக்குது, அந்த டைம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த வந்து நைட்டு தூங்குற காஸ்ட்யூமில் அந்த வழுக்க மண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட் தான் வேறு லெவல் பங்கம், தலையில் முட்டை கொத்தா மாதிரியே இருக்குது. அமௌண்ட்டு உண்மையாக வேறு லெவலாக இருக்குது. அதில் அந்த சொறி எடுத்து அந்த தூசி தட்டுறது அதெல்லாம் செம்மையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த ரெண்டாவது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூறாவளி மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. உண்மையாக அந்த டிராகன் பால்ஸில் அந்த எஃபெக்ட் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எஃபெக்ட்டும் நல்லபடியாக அமைஞ்சு ஒரு நல்ல அமௌண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அமௌண்ட்டு. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எக்ஸாம் எழுதி எழுதி கை தேயதையே எழுதி எழுதி கையெலாம் வலிக்குது. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் இதுவரையும் அந்த ஏஊஜி ஆச்சு தாம்சன் வந்து இதில் வருதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த சர்வர் ஃபேடட் வீலில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மெனா சர்வரில் அவங்க வந்து வெப்பன் ட்ரையல்லே விட்டுருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த வெப்பன் ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதாவது இப்போ ஒரு கன் ஓடிக்கிட்டு இருக்கு ஏவிஜின்னு. அந்த மொக்க கண்ணுக்கு எடுத்து இந்த கன்று தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி கன் பார்த்தீங்கன்னா கீழே Mi-2B அந்த கன்னாக அந்த வெப்பன் ட்ரையல் கீழே வரா மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில. இன்னொரு அஞ்சு நாள் போச்சுன்னா தெரிஞ்சிடும் வெப்பன் ட்ரையல் மாறப்போது. அந்த வெப்பன் ட்ரையல் மாறினோடனே எப்படி வரப்போதுன்னு பார்ப்போம். காய்ஸ், அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டான விஷயம், ஏன்னா வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த மீசை தாடி அதெல்லாம் வைக்கணும், கேம்லேயும் வைக்கணும் அப்படின்னு ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க. நிறையா பேருக்கு ஆசை அதே மாதிரி. ஓ சாரி, நான் அடுத்த அப்டேட்டுக்கு போயிட்டேன். சரி காய்ஸ், இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு ஒரு கன் ஸ்கின். எதுக்குடா யூஎஸ்பிக்குலாம் கன் ஸ்கின், அதெல்லாம் ஒரு கன்னாடான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்கின்னை கொடுப்போண்டா அப்படின்னு கொடுத்துருக்கானோ. உண்மையாக ஒர்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். தீம் பாக்ஸ் கன்னு தான், ஒரு தீம் பாக்ஸ் கன்னு தான். ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கானு. ஆனால் வந்து அந்த சைனீஸ் ஸ்டைலில் ஏதோ குழப்பி விட்டு அடிச்சிருக்கானுவோ. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். காய்ஸ், நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அப்டேட் தான் இப்போ வரப்போகுது. ஏன்னா வந்து நிறையா பேருக்கு பிஎட் வைக்கணும், கேம்லேயும் பிஎட் வச்சு வேறு லெவலாக இருக்கணும், மாசாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உள்ளதுக்கு ஒரு கர்ச்சி போகுது, அதாவது வந்து அந்த முக்காடு போட்ட கர்ச்சி மாதிரி மூக்கில் கட்டி போனாலும் அந்த கர்ச்சி. உண்மையாக அச்சசல் பிஎட் மாதிரியே கொடுத்துருக்கானோ. பிஎட் அந்த ஸ்மைல் இது செம்மையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து வேறு லெவலாக தான் கொண்டு போயிட்டுருக்கான எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் போடலாம், ஃபீமேலும் இந்த கர்ச்சிப்பை போடலாம். அதுதான் செம்ம ஒர்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே கலந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக செம்ம ஒர்த்தாகவே இருக்குது. என்னடா இந்த காஸ்ட்யூம்லாம் போடுறேன்லாம் கேட்காதீங்க. ஆனால் வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து அந்த இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருந்ததுனால தான் போடுறேன். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே செம்ம ஒர்த்தாகவே செட் ஆகுது இந்த கர்ச்சிப்பு. உண்மையாக கேர்ள்ஸ் காஸ்ட்யூம் கேர்ள்ஸுக்கும் போட்டுக்கலாம், பாய்ஸுக்கும் போட்டுக்கலாம், வேறு லெவலாக தானே இருக்கும். உண்மையாக இந்த கர்ச்சிப்பு வந்தால் யார் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். அன் பார்த்தீங்கன்னா இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற விண்டர்லேண்டில் தான் வரப்போகுது. விண்டர்லேண்ட் இன்னும் ஃபைவ் டேஸில் வரப்போகுது. இந்த கொரோனா அப்டேட்டை ஓரமாக வச்சுட்டு ஒன் பஞ்ச் மேனுக்கு முன்னாடி வருதா இல்லை பின்னாடி வருதான்னு தெரில. நம்ம வரப்போகும்போது அப்டேட் பற்றி பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு லெவலான, அது பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் இதெல்லாம் தவிர அந்த கண்ணில் அந்த சைடில் கன்னத்தில் கோடு போடுறது அதெல்லாம் போடுற மாதிரி இந்த நடுவில் வந்து ஹாலோவீன், அதாவது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு அரக்க மாதிரி ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அந்த கண்ணில் போடுறது ஃபுல் எஃபெக்ட் கிடையாது, அந்த கண்ணில் மட்டும் பாருங்கள். உண்மையாக ஒருத்தாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டெரிஃபிக்காகவே இருக்குது, கெப்பலாமெலாம் பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் இதில் பார்க்க கன்றாவையாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கானுவோ. ஓகே, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பற்றி சொல்லி ஆகணும். அந்த ஃபீமேல் போட்டிருக்க காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா பிரேசில் சர்வரில் எஃப்எஃப் எக்ஸ்பெரக்ஸ் ஆச்சு. எஃப்எஃப் டோக்கன்னு சொல்லுவாங்களே அந்த டோக்கனில் ஒரு காஸ்ட்யூம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி வந்து 50, லெக்கு ஃபேண்ட் வந்து 50, ஷூ வந்து 50, அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாக ஒருத்தாவே இருக்குது. நாளைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அதை பற்றி என்ன சொல்கிறது, நாளைக்கு ஒரு மேட்ச் பற்றி பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா ரேங்கடு மேட்ச்சில் நாங்கள் வந்து அட்டாக்கிங் இறங்கி ஆடிருப்போம், அந்த மேட்ச் பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரேசில் சர்வரில் உள்ளதையே பார்த்துட்டு வருவோம். காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காய்ஸ் கொஞ்சம் வீடியோ போரிங்காக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கும் ஒரு மாதிரி ஹெட் பெயினாகவே இருக்குது, அதனால தான் வீடியோ நேற்று போடல, இன்றைக்கி போட்டேன் ஆகணுண்டா வீடியோ அப்படினால தான் போட்டுக்கிட்டேன்.
கைஸ் ஒன் செகண்ட் சாரி சொல்லிடுறேன், ஏன்னா வந்து வாய்ஸ் ரொம்ப இதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காலிலேருந்து அந்த எக்ஸாம் டென்ஷனில் ஃபஸ்ட் எக்ஸாம் வரையும் அந்த டென்ஷன்லேயே எழுதி எழுதி செம்ம காண்டாக இருக்குது. ஏன்டா இப்படி இருக்கான்னு எனக்கும் புரியல. இப்போ தான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ வீடியோ பண்ணாமே தன்னா திரும்பி அந்த ஹெட் பெயின் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹெட் பெயினோட தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நாளைக்கு நான் மாற்றிக்கிறேன். நாளைக்கு ரெண்டாவது எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டீமும் போடலாம், அந்தளவுக்கு வீடியோ யூடியூப் வீடியோவும் போடலாம். முடிஞ்சளவு என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் எஃபர்ட் போடுறேன் கைஸ். உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சளவு வீட்டில் உள்ள எல்லா ஃபோனையும் எடுத்து எல்லா பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பெல்லு கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு முடிஞ்சளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி கைஸ், வீடியோ கொஞ்சம் மொக்கையாக ஓடினாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் வந்து சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.